ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டு டேரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆன்சிபிள் அடாப் கமெண்ட்ஸ்லாம் பார்ட் டூ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து பார்ட் ஒன். ஸோ அதில் வந்து நம்ம எம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது வர பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதில் ஒரு சின்ன பார்ட் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் என்னென்னா இந்த எம் பேக்கேஜை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ண கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் இப்போ எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதே கமாண்டு, பட் ஸ்டேட் ஈக்குவல் டு ஆப்ஷன் மட்டும் போட்டால் போதும். அந்த என்ன பேக்கேஜ் நீங்கள் நேமில் கொடுக்குறீங்களோ அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் எந்த நேம் சர்வர் குரூப் கொடுக்குறீங்களோ அந்த நேம் சர்வரில் உள்ள குரூப்ஸில் சர்வர் எல்லாமே அந்த பேக்கேஜ் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சிபிள் நோட் ஒன்லேயும் நோட் டூலேயும் என்னென்ன பேக்கேஜ் நம்ம கொடுத்து என்ன பேக்கேஜ் நம்ம கொடுத்தோம்னா HTTPD கொடுத்தோம். ஸோ சேஞ்சஸ் ஆயிருக்கு, ரிமூவ்டுன்னு ஸ்டேட்டஸ் வந்திருக்கு, அதோடய நேம் வந்திருக்கு, ரிசல்ட் கோடு வந்து 0 வந்திருக்கு, அதோடய ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆயிருக்கு கரெக்டாக எல்லாமே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் எம் பேக்கேஜ் எம் ரெபாசிட்ரியில் உள்ள HTTPD பேக்கேஜ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் ஈக்குவல் டு ஆப்சன் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு மாடியூல், ஸோ சர்வீஸ் மாடியூலில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ சர்வீஸ் மாடியூல் சேம், அதே ஐஃபன் ஏன்னா ஆர்கியூமெண்ட்ஸு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்க சர்வீஸ் வந்து ஏதாவது எனேபிள் பண்ணணும், அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த நேம் பேராமீட்டர் கொடுக்கணும். ஸோ நேம் ஈக்குவல் டு HTTPD என்னேபிள்டு, எஸ் என்னேபிள் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேட் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக ஸ்டேட் ஈக்குவல் டு ஸ்டார்டட். ஸோ இந்த இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன் நம்ம செட் பண்ணுறதுக்காக தான் என்னேபிள் பண்ணுறோம். ஸோ என்னேபிள் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நான் லாஸ்ட் இதில் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம எம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது ஜஸ்ட் இன்ஸ்டால் தான் பண்ணோம், பட் அது ஸ்டார்ட் ஆகிருக்கா ஸ்டார்ட் ஆகலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம அதை என்னேபிள் பண்ணி அந்த சர்வீஸை அந்த பேக்கேஜோட சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த கமாண்டை நான் போடுறேன் பார்க்கலாம். ஸோ ஆன்சிபிள் வெப் சர்வர் -M சர்வீஸ் மாடியூல் -A அதோட ஆர்கியூமெண்ட். ஸோ பேக்கேஜ் நேம் போட்டேன், என்ன இப்படி கொடுத்து எஸ் கொடுத்துட்டேன், ஸ்டேட் ஈக்குவல் டு ஸ்டார்டர் கொடுத்துட்டேன். ஸோ கமாண்ட் ரன் பண்ணுறேன், என்ன அவுட் புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கமாண்டை ரன் பண்ணுறேன், என்ன அவுட் புட் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ என்ன சேஞ்சஸ்னா நேம் பேக்கேஜ் நேம் HTTPD வந்து ஸ்டேட்டு வந்து ஸ்டார்டட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்டார்டட் உன்னோட ஸ்டேட்டஸ் அந்த பேக்கேஜில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பேராமீட்டர்ஸ் இருக்கோ அதெல்லாமே இதில் காட்டுது. ஸோ அது என்ன எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டார்ட் என்ன ஆயிருக்கு, எந்த இதில் ஸ்டாப் ஆகும், ஸோ அதோட ஃபுல் பார்த்து எக்ஸிக்யூட்டபிள் பார்த்து வரும். அண்ட் தென் ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா மெட்டா டேட்டா பேராமீட்டர்ஸ் இது எல்லாமே. ஸோ இது சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து செல் மாடியூல். ஸோ செல் மாடியூல் நம்ம செல் கமாண்ட் நம்ம ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கும் கமாண்ட் மாடியூல்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா கமாண்ட் மாடியூலில் வந்துட்டு உங்களால் பைப்லைன் எதுவும் போட முடியாது, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கமாண்டை தான் உங்களால் ரன் பண்ண முடியும். பட் செல் மாடியூலில் வந்துட்டு என்னென்னா நீங்கள் பைப்லைன் யூஸ் பண்ணலாம். ஸோ PS-EF பைப்லைன் போட்டு, ஸோ W வேர்ட் கவுண்ட் -L, ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் பைப்லைன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் ஷெல் கமாண்டில். ஸோ கமாண்ட்ஸ் மாடியூலில் அது பண்ண முடியாது, ஷெல் மாடியூலில் இது பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே சேம் கமாண்ட் இப்போ நான் இதில் ரன் பண்ணுறேன். ஆன்சிபிள் வெப் சர்வர் -M ஷெல் -A ஆர்குமெண்ட் PS-EF பைப்லைன் போட்டு, ஸோ WC-L. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே 122 ப்ராசஸ் ரன் ஆகுது.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பைப் லைன் போட்டு இந்த மாதிரி அவுட்புட்டை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஷெல் கமாண்டோட எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காப்பி மாடியூல். ஸோ இந்த காப்பி மாடியூலில் எப்பயும் போல தான் ஸோ சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து அதோட சோர்ஸ் பார்த்து அண்ட் டெஸ்டினேஷன் பார்த்து கொடுத்தா போதும் ஃபைல் நேமோட நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது காப்பி மாடியூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே சேம் கமாண்ட் மாதிரி தான் வரும், மாடியூல் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆன்சிபிள் வெப் சர்வர் காப்பி. ஸோ ஐஃபன் ஏன்றது ஆர்கியூமெண்ட் ஆல்ரெடி. சோர்ஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் வந்து நம்மளோட மாஸ்டர் சர்வர். ஸோ டெஸ்டினேஷன் வந்து நோட் சர்வர்ஸ், அந்த வெப் சர்வரில் உள்ள ஹோஸ்ட் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ டெஸ்டினேஷன் டெம்ப் ஹோஸ்ட்ஸ். டெஸ்டினேஷன் ஈக்குவல் டு ஸ்லாஷ் டெம்ப் ஸ்லாஷ் ஹோஸ்ட்ஸ். ஸோ டெஸ்டினேஷன் சர்வரில் இது ஆல்ரெடி இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன், ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். சிடி ஸ்லாஷ் டெம்ப். ஓகே, இப்போது இதில் அந்த ஃபைல் இல்லை, இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதோட சோர்ஸ் டெஸ்டினேஷன், ஸோ அந்த ஃபைல் சேஞ்சஸ் ஆன செக்ஸம் எல்லாமே இதில் இருக்கும். சேஞ்ச் டூன் வந்திருக்கு, டெஸ்டினேஷன் வந்து ஸ்லாஷ் டெம் ஸ்லாஷ் ஹோஸ்டில் இருக்குது. ஸோ நம்ம அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஸ்டேட் ஃபைல் எல்லாமே, ஸோ ஃபைலில் தான் நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேட் ஃபைலாக வந்துருச்சு. ஸோ எல்எஸ் கமெண்ட் போட்டு பார்ப்போம். ஸோ ஹோஸ்ட் ஃபைல் இதுலேயும் காப்பி ஆயிடுச்சு. ஆன்சிபிள் நோடு டூ சர்வர்லேயும் செக் பண்ணி பார்த்துடலாம். இதுலேயும் ஹோஸ்ட் ஃபைல் காப்பி ஆயிருக்கு. ஸோ இது காப்பி கமெண்ட் கைஸ்.